தொடர்பது விரைவு செய்திகள். திமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளிக்கப்பட்ட பல்வேறு புகார்களுக்கு இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து அவர் இன்று புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆளுநர் உத்தரவிட்டு விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தாம் ஆளுநரை கேட்டுக்கொண்டதாக கூறினார். பிரதமரின் கிஷான் சம்மான் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 41 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் எல் முருகன் கூறியுள்ளார். பெரம்பலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் வேளாண் சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்று கூறியிருந்ததாக தெரிவித்தார். அதைத்தான் தற்போது பிஜேபி செயல்படுத்துவதாக அவர் கூறினார். எதிர்க்கட்சிகள் விவசாயிகளின் நலனை விரும்பவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி ஆலயத்தில் பகல்பத்து உற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த உற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த விழாவின் போது ராஜ அலங்காரம், ராமர் அலங்காரம் உள்ளிட்ட பல அலங்காரங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள மலர் சந்தையில் மல்லிகை பூவின் விலை அதிகரித்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மல்லிகைப்பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு பறிக்கப்படும் மலர்களுக்கு சத்தியமங்கலம் மலர் சந்தையில் ஏலம் முறையில் விலை நிர்ணயம் செய்யப்படும். இன்றைய நிலவரப்படி இந்த சந்தையில் மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 3132 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 500 ரூபாய்க்கும் கனகாம்பரம் கிலோ 600 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தாக்கம் குறைந்து வருவதையடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள கீழமை நீதிமன்றங்களை வரும் ஜனவரி 18 முதல் முழு அளவில் செயல்பட அனுமதிப்பது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் அடங்கிய நிர்வாகக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவை கருதி காணொலி காட்சி விசாரணையும் அனுமதிக்கலாம் எனவும் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக அந்தந்த மாவட்ட முதன்மை நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை நாளைக்குள் தெரிவிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. பல்வேறு நாடுகளிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்தவர்களிடமிருந்து இன்று 87 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.6 கிலோகிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. துபாயிலிருந்து வந்த ஒரு பயணியிடம் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 349 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் துபாயிலிருந்து வந்த மற்ற 3 பயணிகளிடமிருந்தும் பெருமளவு தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மற்ற 2 பேர்களிடம் சோதனை நடத்தப்பட்டதில் அவர்களிடமிருந்து 980,000 ரூபாய் மதிப்பிலான குங்குமப்பூ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த அனைத்து சம்பவங்கள் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சுங்கத்துறை தெரிவித்துள்ளது.